Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்ல இந்த வருஷம் வெளியான தலைநகரம் 2 அப்படிங்கற கேங்ஸ்டர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வடசென்னையில நம்ம தான் டானா இருக்கணும்னு மூணு பேர் ட்ரை பண்றாங்க. அந்த மூணு பேருக்கு நடுவுல நம்ம ஹீரோ வர்றாரு. எதனால ஹீரோ வர வேண்டிய நிலைமை வந்தது அப்படின்னு சொல்ற படம் தான் இந்த படம். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சில வயசு பசங்களை காட்டாங்க. ஒரு பாடியை கொண்டு வந்து ஒரு இடத்துல எரிக்கிற மாதிரி நமக்கு காட்டாங்க. நஞ்சுண்டா அப்படின்ற ஒரு ரவுடியோட ஆட்களா தான் இவங்க இருப்பாங்க. இந்த சாம்பல் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு நஞ்சுண்டாவை பாக்கிறதுக்காக வராங்க. நாளைக்கு தான் அவரோட பர்த்டே போல, அதுக்கான செலிப்ரேஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இவங்களும் வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த சாம்பலை இவர்கிட்ட தராங்க. இவர் அந்த சாம்பல் எல்லாம் தொட்டு பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காரு. இப்பதான் அதிகாரிகளாம் வராங்க. இவரும் இந்த இடத்துல கேக் எல்லாம் வெட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் இவர் எப்படி ஆரம்பிச்சாருன்னு நமக்கு காட்டாங்க. இவர் சாதாரண லாரி டிரைவரா இருப்பாரு, பசங்களை வச்சு சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த ஏரியா கவுன்சிலர் இருக்காரு பாத்தீங்களா, நஞ்சுண்டாவை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால அவரை வச்சு சின்ன சின்ன இல்லீகல் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஏதோ ஒரு வேலை விஷயமா கவுன்சிலர் வீட்டுல பேசிட்டு இருக்காங்க. கவுன்சிலர் ஒய்ஃப் எதுக்காக இவனெல்லாம் வீட்டுல விடுறீங்க, இவனை பார்த்தாலே கேவலமா இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால நஞ்சுண்டா கோவப்படுறாரு. அதெல்லாம் மனசுல வச்சுக்காது அப்படின்ற மாதிரி கவுன்சிலர் சொல்றாரு. சரியா, அதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டேன், வேலையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. வேற ஒரு நாள் ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. இப்ப கவுன்சிலர் மட்டும் தான் தனியா வீட்டுல இருக்காரு. நைட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா பெட்டு கடையில தான் நஞ்சுண்டா ஒளிஞ்சிருப்பாரு. இப்ப பெட்டை விட்டு வெளியே வந்து தலகாணி வச்சு இவரோட கழுத்தை நெரிக்கிறாரு. இந்த இடத்துல கவுன்சிலரோட கதையை முடிச்சிடுறாரு. இப்பதான் ஒய்ஃப் கால் பண்ணிட்டாங்க, அவன் கதையை முடிச்சிட்டியான்னு கேக்குறாங்க. ஆக மொத்தத்துல இவங்க சும்மா தான் வெளியே அப்படி நடிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அஃபேர் எல்லாம் போயிட்டு இருக்கோம். அதுக்காக தான் ஹஸ்பண்ட போட்டு தள்ளிட்டாங்க. இப்ப ஹஸ்பண்டோட பவர் எல்லாமே இவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருது. இப்ப அந்த லேடியும் இவரும் சேர்ந்த மாதிரி நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பெல்லாம் போலீஸ்க்கு பயப்படுறதே இல்ல, ரொம்ப தைரியமா இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பசங்க மூலமா தேவையானவங்களை போட்டு தள்ளுற வேலையும் பாப்பாரு. இப்ப போலீஸ் எல்லாம் ஒரு இடத்துல கேதர் ஆகுறத நமக்கு காட்டுறாங்க. வம்சி அப்படின்றவரோட கேர்ள் ஃபிரெண்டு காணும். அதுக்காக தான் வம்சி பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இப்பதான் வம்சியோட கதையை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நகை கடையில் தான் அவர் வேலை பார்ப்பாரு. ஓனரும் இந்த கடையை வேற யாருக்காவது லீஸுக்கு விடலாம்னு நினைக்கிறாரு. வம்சியும் பக்கத்துல வந்துட்டு யாருக்கோ கொடுக்க போற கடையை எனக்கு தாங்களே முதல்ல இல்லையே அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா நீ இதுக்கெல்லாம் ஆசையே படக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரும் காரி மூஞ்சிலேயே துப்பிடுறாரு. இவருக்கும் கொஞ்சம் அசிங்கமாயிருது, மூஞ்செல்லாம் தொடச்சிட்டு இருக்காரு. கடையை பார்த்துக்கோ அப்படின்னு முதலாளியும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்பதான் போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. பார்த்தா கடையில இருக்க போன் அடிக்கல, வேற எங்க இருந்தோ சவுண்ட் கேக்குது. கபோர்டு ஓபன் பண்ணா அந்த இடத்துல முதலாளி ஒரு போனை ஒளிச்சு வச்சிருக்காரு. அந்த போன் அட்டென்ட் பண்ணி இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த நம்பர் போட்ட குதிரை தான் ஜெயிக்க போதுன்னு சொல்றாங்க. ஓஹோ, இப்படிதான் காசு சம்பாதிக்கிறாரா அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு. இப்ப முதலாளியும் வந்து எதுக்குடா அந்த போனை எடுத்தேன்னு கேக்குறாரு. இதுதான் சரியான சமயம் அப்படின்ற மாதிரி முதலாளியோட கதையை இவர் முடிச்சிடுறாரு. இப்ப முதலாளி காசு எல்லாம் எடுத்துட்டு ரேஸ் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரு நம்பர் சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த நம்பர் மேல பெட்டு கட்டுறாரு. அது தொடர்ச்சியா தோத்துது அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல கட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவர் தான் ஜெயிச்சிருப்பாரு. இதே மாதிரி சில ஆட்களை கைக்குள்ள போட்டுப்பாரு. தொடர்ச்சியா இந்த மாதிரி ரேஸ்ல எல்லாம் ஜெயிச்சு நிறைய சம்பாதிச்சிருப்பாரு. நஞ்சுண்டான ஒரு ரவுடியை காமிச்சாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி வம்சியும் ரவுடியா தான் இருப்பாரு. என்னோட கேர்ள் ஃபிரெண்டு காணும் சொல்றாரு. எப்பத்துல இருந்து மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி போலீஸும் கேக்குறாங்க. அந்த கேர்ள் ஃபிரெண்டுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மேடமோட கார் ஒரு இடத்துல தனியா நின்றுட்டு இருந்தது, போனை கீழே விழுந்து கிடந்தது அப்படின்னு சொல்றாரு. வம்சியோட கேர்ள் ஃபிரெண்டு பேரு சித்தாரா அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆக்ட்ரஸா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி சில கிளிப்பிங் எல்லாம் நமக்கு காமிச்சிருக்காங்க. போலீஸ் உங்களுக்கு யார் மேலே டவுட் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. யாரு பெரிய ரவுடின்னு மூணு பேருக்குள்ள சண்டை இருக்கும். அந்த சண்டையை மனசுல வச்சு நஞ்சுண்டா இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைனா மாறன் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நஞ்சுண்டாவை காமிச்சிட்டாங்கல்ல. இப்பதான் மாறனை பத்தி நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. மாறன் கூட எப்பவுமே நாலு லேடிஸ் இருப்பாங்க. மாறனை பொறுத்த வரைக்கும் ஆர்பர்ல லோடிங் வேலை எல்லாம் பாக்குறவராதான் இருப்பாரு. இவர் ஃப்ரெண்டா ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட என்ன சொல்றாருனா, இப்படி இருந்தோம்னா வாழ்க்கை முழுக்க இப்படியேதான் இருக்கணும், திருட்டுத்தனமா சரக்கு கொஞ்சம் வெளியே கொண்டு போயிடலாம்னு சொல்லிட்டாரு. அவரும் சரி அப்படின்ற மாதிரி இவர் சொன்னதுக்கு ஏத்துக்கிறாரு. இப்ப ஒரு லாரியில திருட்டுத்தனமா கொஞ்சம் சரக்கு எல்லாம் ஏத்திட்டு போலாம் நினைக்கிறாங்க. ஆனா அந்த லாரியை மடக்கி செக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க திருட்டுத்தனமா கொண்டு போறது தெரிய வந்துருது. ஆனா அந்த ஃப்ரெண்டை மட்டும் அரெஸ்ட் பண்றாங்க, இவர் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீ சொன்னதுக்கு நன்றி, உன்னால தான் கண்டுபிடிச்சோன்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்துல ஃப்ரெண்டை மாட்டி விட்டு இவர் நல்ல பேர் வாங்கிடுறாரு. இது மூலியமா இந்த இடத்துல லோடிங் கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாரு. அது மூலியமா நல்லா சம்பாதிக்கிறாரு. இந்த மாதிரி நிலைமையில தான் மூணு லேடிஸ் திருட்டு கேஸுக்காக மாட்டிருப்பாங்க. எங்களை வெளியிடுமாறா உனக்கு விசுவாசமா இருப்போம் சொல்லியிருப்பாங்க. அதனால இவரும் காசு செலவு பண்ணி இவங்க மூணு பேரையும் வெளியே எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் ஆபீசர் எல்லாம் சரி கட்டணும்னா இவங்க மூலியமாவே சரி கட்ட வேலையெல்லாம் பார்த்திருப்பாரு. மெய்யப்பன் அப்படின்றவரை இவங்க கேங்ல சேர்ந்துடுறாரு. இந்த மெய்யப்பன் என்ன சொல்றாருனா, இதே மாதிரி நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்க முடியாது, சிட் ஃபண்ட் கம்பெனி மாதிரி ஆரம்பிச்சிடலாம் சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்திருப்பாங்க. நிறைய ஆபீசரை காசு கொடுத்து இவங்க பக்கம் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் இவங்களுக்கு எதிராக நிறைய எவிடன்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சிருக்காருன்னு இவங்களுக்கு தெரிய வருது. இவரை சாவடிக்கிறதுல மத்த யாருமே இதை பண்ண நினைக்கூடாதுன்னு சொல்றாரு. இப்ப ரொம்ப கொடூரமா அந்த ஆபீசரை சாவடிக்கிறாங்க. இப்படிதான் இவங்க ஃபார்ம் ஆனாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சீக்கிரமா சித்தாரவை கண்டுபிடிச்சிடறோம் அப்படின்ற மாதிரி போலீஸும் இங்க இருந்து வம்சி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு நஞ்சுண்ட இடத்த
இடத்த காட்டுறாங்க. அண்ணா உங்களுக்கு ஒண்ணு ஏற்பாடு பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி பசங்களாம் சேர்ந்து ரூம்குள்ள கூட்டு வராங்க. அந்த இடத்துலதான் சித்தாராம் மயக்கமான நிலைமையில இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரிடா நீங்க எல்லாம் வெளியே போங்கன்னு சொல்றாரு. இவனுங்களும் வெளியே போய் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவரும் அவங்க கூட சந்தோஷமா இருந்துட்டு வெளியே வர்றாரு. வம்சிக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும், அதனால எரிச்சிடலாம் அப்படின்னு ஆட்கள் சொல்றாங்க. வம்சிக்கு கண்டிப்பா தெரியணும், தூக்குன இடத்துல விடுங்கன்னு சொல்லிட்டு கார்ல இருந்து தானே தூக்குனாங்க, கார்லயே அவங்களை விட்டுறாங்க. நஞ்சுண்டாவும் காலையில பர்த்டே பார்ட்டி எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, நீ முதல் இடத்துக்கு வரணும், அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் காலி பண்ணணும் சொல்றாரு. சீக்கிரமா நான் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி நஞ்சுண்டா சொல்றாரு. இல்ல அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வலிமையானவங்க, இதுக்கு நடுவுல ரைட்ன்ற ஒரு ரவுடியை இறக்கி விட்டுலாம், அவங்க மூணு பேர் அடிக்கும் போது நீ ஈஸியா உள்ள போந்து காலி பண்ணிடலாம், என்ன சொல்றேன்னு கேக்குறாரு. ரைட்டா அவன் மட்டும் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரியவர் சொல்றாரு. ரைட்டு உங்களுக்கு எல்லாம் முன்னாடி ரவுடி அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றாரு. இவர் ரைட்ட ரொம்ப புகழ்றாருல, என் அண்ணன் முன்னாடி இன்னொருத்தனை புகழ்றியா, அவனை ஈஸியா போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் சொல்றான். நீ நினைக்கிற அளவு அது அவ்வளவு சுலபம் கிடையாது, அவன் வீட்டுல இருக்க நாய முதல்ல தூக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நஞ்சுண்டாவும் கோவப்படுற ஆட்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம சண்டையில எதுக்காக தேவையில்லாம இன்னொருத்தனை வர வைக்கணும், நானே அவங்க ரெண்டு பேரை போட்டு தள்ளுறேன் அப்படின்ற மாதிரி அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப சித்தாராவும் ஹாஸ்பிட்டல கண் முடிச்சிடுறாங்க, ரேப் செய்யப்பட்டிருக்காங்கல்ல அதனால ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. யாருன்னு மட்டும் அடையாளம் சொல்லு, கண்டிப்பா அவங்களை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வம்சி சொல்றாரு. இவங்களுக்கு அடையாளம் சரியா தெரியல, கர்ச்சீஃப் கட்டியிருந்தாங்க, எனக்கு முகம் கூட தெரியலன்னு சொல்றாங்க. போலீஸும் சித்தாரா கிட்ட விசாரிக்கணும்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஆக வேண்டியதை நானே பாத்துக்கிறேன், இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவரும் போலீஸ் எல்லாம் அனுப்பி விட்டுறாரு. இப்ப நஞ்சுண்டா கார்ல எங்கேயோ போயிட்டு இருக்காரு. அப்பதான் உடனே கிளம்பி இந்த இடத்துக்கு வாங்கினேன், நம்ம ஆட்களை யாரோ அடிச்சிருக்காங்கன்னு தகவல் கிடைக்குது. இவரும் உடனே ஃபேக்டரிக்கு வந்து பாக்குறாரு, யார் அடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சிசிடிவி எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வந்த நபர் கேமரால சரியா தெரிய மாட்டாரு, ஆனா வந்தவர் எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அதே மாதிரி வந்த டைமே அவர் வெளியே போறாரு. அது எப்படி ஒருத்தன் வந்த டைமே வெளியே போக முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப செகண்ட்ஸ் கால்குலேட் பண்ணும் போது 17 seconds அடிச்சுட்டு போயிருக்காருன்னு தெரிய வருது. வெறும் 17 seconds எப்படி அடிக்க முடியும்னு யோசிக்கிறாங்க. ரைட்ட பத்தி ஒரு பெரிய ஒரு சொன்னார்ல, அவரும் செம்மையா ஷாக் ஆயிடுறது. டே அவசரப்பட்டு ரைட்டோட நாயை தூக்கிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா தூக்கிட்டோம், உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க. வந்தது வேற யாரும் கிடையாதுரா ரைட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கேமராலையும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுறது, இப்பதான் ரைட் பண்ணதை நமக்கு காட்டுறாங்க. அந்த பசங்க சொன்னதுனால சில ஆட்கள் அவரோட நாயை தூக்கிருப்பாங்க, அது தெரிஞ்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இவங்க எல்லாரையும் பயங்கரமா அடிச்சிருப்பாரு. கொஞ்ச நேரத்துல வேலையை முடிச்சுட்டு நாயை தூக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. இப்ப ரைட் இஸ் பேக்னு போட்டு இவரோட கதையை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவர் பெரிய டானா ஒரு காலத்துல இருந்திருப்பாரு. நல்லா சாண பிடிக்க சொல்லி 4-5 கத்திய கோணியில சுட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறாரு. அது ஒரு மால் மாதிரி தான் இருக்கு. இப்ப திடீர்னு வெட்டுற சவுண்ட் எல்லாம் கேக்குது. அந்த மால் இருக்க எல்லாருமே சதறி ஓடுறாங்க. அங்க நிறைய பேரை கொலை பண்ணிருக்காருன்னு காட்டுறாங்க. இவரோட ஆட்கள் வெளியே வரதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. இதுக்கப்புறம் இறைவி உங்க கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. நான் அவகிட்ட பேசி சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இல்ல ரைட்டு, இந்த வாட்டி அது சரிப்பட்டு வராது, ஏன்னா எல்லா பொருளையும் காலி பண்ணிட்டு வேற ஊருக்கே போயிட்டாங்க. உங்ககிட்ட நாயை மட்டும் கொடுக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நாயை எடுத்துட்டு வந்து தர்றாரு. இந்த நாயின்றதுனாலதான் இவர் சண்டை போட்டு நாயை கூட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. எதுக்காக திடீர்னு என்னோட நாயை தூக்கிருக்காங்க அப்படின்னு ஈரவும் அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாரு. அவன் அவனோட பவரை காட்டுறதுக்காக இப்படி பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன், டீட்டெயில விசாரிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. ஈரோ ரவுடிசத்தை விட்டு மொத்தமா விலகி இருப்பாரு. இப்ப ரியல் எஸ்டேட் வேலை தான் பார்த்துட்டு இருக்காருன்னு காட்டுறாங்க. இவர்கிட்ட வேலை பார்க்கறவரோட பேரு மாலிக் அப்படின்றது. இவரும் ஒரு இடத்துல 5 lakh rupees வரணும், ஆனா தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ வாப்பானு கூப்பிடுறாரு. அண்ணா இந்த ரவுடிஸ் எல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவர் இவரோட பொண்ணுக்காக ஒரு இடம் வாங்கணும்னு நினைப்பாரு. அதுக்கு 5 lakh ஷார்டேஜா இருக்கு, அதுக்காக தான்ப்பா சொல்றேன்னு சொல்றாரு. அந்த காசை நான் தரேன், ஆனா தேவையில்லாம இந்த பிரச்சனை எல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி ஈரோ சொல்றாரு. இப்ப வம்சியும் போலீஸ் கிட்ட புதுசா ஒரு தகவல் சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சித்தாரா நடிச்சிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த குருவா சேர்ந்தவர் மாலிக் கிட்ட இடம் வாங்கியிருப்பாரு. கமிஷன் காசை தராம ஆட்டம் காமிச்சிருப்பாரு. மாலிக்கும் அந்த இடத்துக்கு வந்து சத்தம் போடுவாரு. இதனால அவங்களுக்கும் இவருக்கும் லைட்டா சண்டை மாதிரிலாம் நடந்திருக்கும். அந்த இன்சிடென்ட் இவர்கிட்ட யாரோ சொல்லியிருக்காங்க. அவன் கூட ரைட்னு ஒருத்தன் இருக்கான், அதனாலதான் இவன் இவ்வளவு ஆடுறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப மாலிக்கை தூக்காதீங்க, முதல்ல அந்த ரைட்டை தூக்குங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப இவரோட ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆபீஸ்க்கு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட் வந்தா தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி. இப்ப பர்வீனான ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க டாக்டர் படிப்பு முடிச்சிருப்பாங்க. இவங்க தான் மாலிக்கோட பொண்ணா இருப்பாங்க. பொண்ணுக்காக தான் இவர் ஹாஸ்பிட்டல் கட்டணுன்றதுக்காக அந்த இடத்தை வாங்கியிருப்பாரு. பொண்ணு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ணா நல்லா இருக்கும்ன்றதுக்காக இப்ப பொண்ணு கிட்ட இடம் வாங்கியாச்சுன்னு சொல்றாரு. சரி காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கப்பா சொல்றாங்க. இப்ப காஃபி போட்டு எடுத்துட்டு வரும்போது அப்பாவை காணோம். கதவு திறந்திருக்கு, அவரோட செருப்பு வாசல்லே தான் இருக்கு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க, அப்பா வீட்டுல எங்கேயுமே இல்ல. இப்ப ரைட்ட வர வச்சு ரைட்டு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ரைட்டும் யாரோ தூக்கி இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. நீ தேவையில்லாம கவலைப்படாதமா, அப்பாவை பத்திரமா கூட்டு வரேன்னு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல சிசிடிவி கேமரா இருக்கா அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறாரு. ஒரு இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கு, அதை செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஒரு கார்ல அப்பாவை கூட்டு போறத கவனிக்கிறாரு. அந்த காரோட நம்பரை கவனிச்சு இவருக்கு தெரிஞ்ச ஆபீசர் கிட்ட அந்த நம்பரை பத்தி விசாரிக்க சொல்றாரு. இப்போதைக்கு சிபிஐ ஆபீசர் தான் அந்த காரை யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த கார் இப்ப எங்க இருக்குன்றதை தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு
தெரிஞ்சவர்கிட்ட சொல்றேன் அப்படின்னு அந்த நபர் சொல்றாரு. இப்ப வேற ஒரு நபர் கால் பண்ணி இந்த லாட்ஜ்ல தான் அந்த கார் இருக்குன்னு சொல்றாரு. எதுக்காக கூட்டு வந்திருக்காங்கன்னு மாலிக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. சார் இப்படி சொல்லுங்க சார், எதுக்காக என்ன கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. நீங்க 1 கோடி ரூபாய் பேமெண்ட் கட்டிருக்கீங்கல்ல, அதுல 5 லட்ச ரூபாய் கள்ளப்பணம், அந்த 5 லட்ச ரூபாயும் 2000 ரூபாய் நோட்டா இருந்ததுன்னு சொல்றாரு. சார் அந்த 2000 ரூபாய் நோட்டை எனக்கு தந்தது மெய்யப்பனு, அவன் தான் ஏமாத்திருக்கான் போல, நீங்க அவனை புடிங்க சார், உண்மை தெரியும் சொல்றாரு. இப்பதான் கதவை தட்டி ஈரோ இந்த இடத்துக்கு வர்றாரு. நான் மாலிக் பை கிட்ட பேசணும் அப்படின்றது, அதெல்லாம் பேச முடியாது, முதல்ல இடத்தை காலி பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்களும் தெனாவிட்டா பேசுறாங்க. இவர் இதுக்கு முன்னாடி நிறைய கொலைகள்லாம் பண்ணிருக்காரு பாத்தீங்களா, அதெல்லாம் லிஸ்ட் போட்டு சொல்றாரு. இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு காலத்துல பண்ண சார், இப்ப பண்றதுக்குலாம் எனக்கு விருப்பம் கிடையாது, சாதாரணமா பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன், கொஞ்சம் பேச விடுங்கன்னு சொல்றாரு. இவங்களும் பயத்துல பேச விட்டுறாங்க. மாலிக்கும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அந்த மெய்யப்பனோட வேலை தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க கவலைப்படாதீங்கன்னு, சீக்கிரமா வெளியே எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ரைட்ட தூக்கலாம் ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கும் போதே மாளிகை யாரோ தூக்கிட்டாங்க, அதனால தான் ஏதோ தப்பா இருக்குன்னு திரும்பி வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி வம்சிக்கிட்ட ஆட்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஈரோ இருக்காரு பாத்தீங்களா, மெய்யப்பனை பாக்குறதுக்காக வர்றாரு. மெய்யப்பன்லாம் இல்ல, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவர் கேக்குறாரு. மெய்யப்பன் ஃபேக் அமௌண்ட் தந்திருக்கான், அதனால தான் மாளிகைன்னு ஒருத்தர் மாட்டிருக்காரு. சரியா மெய்யப்பனுக்கு இன்னும் 2 நாள் தான் டைம், அதுக்குள்ள நான் தான் அந்த தப்ப பண்ண, நான் அவனே போய் சரண்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. என்ன இவன் இப்படி மிரட்டிட்டு போறான் அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு. மெய்யப்பனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் மாறனோட ஆளுன்றது அவன் கிட்ட சொன்னியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. செக் பண்ணி பார்த்தவர் இன்ஜின்ல ஏதோ ப்ராப்ளம் போல, என்னால முடியாதுன்னு சொல்றாரு. சரி சார், உங்க வீட்டையாவது சார்ஜ் போட்டுக்கலாம்லான்னு கேக்குறாங்க. சரின்ற மாதிரி இவரும் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. தண்ணி வேணும்னு கேக்குறாங்க. இங்கே இருங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவரும் எடுக்கிறதுக்கு போயிடுறாரு. இப்ப கரண்ட் லொகேஷனை யாருக்கோ வேகமா அனுப்புறாங்க. அதே மாதிரி பேக்ல கன் வச்சிருக்காங்க, அதெல்லாம் செட் பண்ணி ரெடியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல மெய்யப்பனும் ஆட்களும் இந்த இடத்துக்கு மொத்தமா வந்துடுறாங்க. அந்த பொண்ணுக்கு ட்ரை பண்றாங்க, அந்த பொண்ணு எடுக்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி மெய்யப்பன் கிட்ட ஆளு சொல்றாரு. சரி நம்மளே உள்ள போலான்னு சொல்றாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி மொத்தமா உள்ள வராங்க. இப்ப ஒவ்வொரு ரூமா தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த பொண்ணு ஒரு ரூம்ல கட்டப்பட்டிருக்கிறது தெரிய வருது. யாரு கட்டினா அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்றாங்க. அந்த பொண்ணு நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஹீரோ ஷூட் பண்ணலாம் நினைப்பாங்க. ஹீரோ சுதாரிச்சு சடனா இவங்களை அட்டாக் பண்ணிடுறாரு. 1 மணி நேரமா நிக்கிறேன்னு சொன்ன, அப்புறம் எப்படி பேனட் ஈட்டா இருக்கும், அப்பயே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன தெரிஞ்சு என்ன பிரயோஜனம், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் கதையை முடிக்கிறதுக்கு மொத்த பேரும் கிளம்பி வருவாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அதையும் தான் பாக்கலாமே அப்படின்ற மாதிரி இவரும் இவங்களை ஒரு ரூம்ல லாக் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் இவருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஏற்பாடு பண்ணிருப்பாரு. இந்த வீட்டுல நிறைய இடத்துல நிறைய பொருளை மறைச்சு வச்சிருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துக்கும் பொறுமையா வந்துட்டு இருக்காங்க. இவரும் மறைஞ்சிருந்து ஒவ்வொருத்தரும் அட்டாக் பண்றாரு. இங்க 20-30 பேர் வந்திருப்பாங்க, ஆனா இவர் 4-5 பேர் அட்டாக் பண்றாருல, அதை பார்த்தே மத்தவங்களாம் பயந்து வேகமா ஓடிடுறாங்க. இப்ப மெய்யப்பன் போனுக்கு கால் வருது, இவரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன அவன் கதையை முடிச்சியா அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. அவங்களால முடிக்க முடியல மாறன் அப்படின்ற மாதிரி இவரு பேசுறாரு. இதெல்லாம் விட்டு ஒதுங்கி போலாம் தான் நினைச்சேன், ஆனா திரும்பி இதுக்குள்ள என்ன வர வச்சிட்டீங்கல்ல, இதுக்கு நீங்க தான் வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்றாரு. இங்கதான் இன்டர்வியூல போடுறாங்க. மெய்யப்பன் இருக்காரு பாத்தீங்களா, நான் தான் அந்த நோட்டை கொடுத்தேன், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட வாக்குமூலம் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. இப்ப போலீஸ் கிட்ட இருந்து தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த 3 லேடிஸும் கான்டாக்ட் பண்ணி பேசுறாங்க. அவன் ஒத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஆபீசரும் சொல்றாரு. என்ன அவன் ஒத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. மாறன் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அதான் அவன் ஒத்துக்கிட்டான்ல, இதுக்கப்புறம் எதுக்கு அவனை காப்பாத்தனும், அவன் அப்படியே சாவட்டும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. மெய்யப்பன் ஒத்துக்கிட்டதுனால மாலிக் மேல தப்பு இல்லைன்றது ஆபீசர்ஸ்க்கும் புரிஞ்சிருது. நீங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோ அசிஸ்டன்ட் மாலிக்கு பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆட்டோல வந்தவங்க ஹீரோவை வெட்டலாம் ட்ரை பண்றாங்க, ஆனா மாலிக் மேல வெட்டு பட்டுருது. அந்த ஆட்கள் யாருன்றது அசிஸ்டன்ட் பாத்துருவாரு. இவங்க எல்லாருமே வம்சியோட ஆட்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ உடனே இவர் ஹாஸ்பிட்டல சேர்த்துறாங்க. அப்பாக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சோடனே பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சித்தாருக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு நீ தான் காரணம் நினைக்கிறேன்.
சித்தாராவும் அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்துட்டு போனது யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவரோட பேர் ரைட் மேடம். இப்ப சமீபத்துல கூட 17 செகண்ட்ல நிறைய பேர் அடிச்சிருக்காருன்னு சொல்றாரு. இவங்களுக்கு லைட்டா ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு காட்டுறாங்க. சித்தாராவும் மாளிகை பாக்கணும்னு நினைப்பாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல் வந்து மாளிகை பாக்குறாங்க. என்னால் தானே உங்களுக்கு இப்படி நந்திருச்சு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி மாளிகை சொல்றாரு. இப்ப இவங்களும் ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இவங்களுக்கு பாலியல் வன்கொடுமை நந்தது பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. யார் இதை பண்ணான்னு தெரியல, அவங்களை தண்டிக்க முடியுமா, முடிஞ்சா தண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சித்தாரா இந்த இடத்துக்கு வந்துட்டு போன தகவலை யாரோ ஒருத்தர் வம்சி கிட்ட சொல்றாங்க. வம்சியை இந்த இடத்துல ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு. வம்சி அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. 17 செகண்ட்ல எப்படி 6-7 பேர் அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப ஆச்சரியமா கேக்குறாங்க. இவ எப்ப பாரு அவனை பத்தி தான் யோசிக்கிறான்றது இவருக்கு கோபமா இருக்கு. ஹீரோ 17 செகண்ட்ல சண்டை போட்டாரு பாத்தீங்களா, ஒருத்தரோட காலை பயங்கரமா டேமேஜ் பண்ணிருப்பாரு. இப்ப அந்த பையனோட அம்மா தான் பேசுறாங்க. என் பையனால நடக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நஞ்சுண்டா என்ன பண்றாருனா பீரோல இருக்க நிறைய காசை எடுத்து வெளியே வைக்கிறாரு. அவன் கதையை முடிக்கிறவங்களுக்கு இந்த காசு எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவும் மாளிகம் பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இறைவின்னு இவரோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இறந்து போயிருப்பாங்க. அவங்களோட வீட்டுல தான் சோகமா உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இந்த ரவுடி செட்ல திரும்பி போகவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் மாளிகோட பொண்ணு கால் பண்ணி பேசுறாங்க. எங்க பார்க்கீங்கன்னு கேக்குறாங்க. இறைவி வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் பொண்ணு இருக்க இடத்த முழுசா காட்டுறாங்க. இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து மாட்டி தான் இந்த பொண்ணு அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ரைட் இருக்காரு பாத்தீங்களா, நிறைய சரக்கு அடிச்சு மாட்டியாயிருந்தாரு. கதவு தட்டுற சவுண்ட் கேட்டோம், அப்பவும் கதவை திறக்கிறாரு. அப்பதான் பொண்ணு மாட்டி இருக்கிறது அப்பாக்கு தெரிய வருது. நீங்க ரெண்டு பேருமே அசையாம இங்கதான் இருக்கீங்கன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி நஞ்சுண்டாக்கு கால் பண்ணி வர வச்சிருக்காங்க. இப்ப இவரை லாக் பண்ணி பிடிச்சிருக்காங்க. நஞ்சுண்டாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. 17 செகண்ட்ல அட்டாக் பண்ணல, 17 வெட்டு போடுறா அப்படின்னு உடம்புல வெட்டு போட்டுறாரு. இதுக்கப்புறம் கவனிச்சுக்கோங்கன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இவங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு உள்ள வந்து பாக்குறாங்க. ஈரோக்கு இன்னும் உயிர் இருக்குன்னு தெரிஞ்சோம்னா பர்வீனா என்ன பண்றாங்கன்னா போன் எடுத்து யாருக்கோ பரபரப்பா கால் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த 3 லேடிஸ் நமக்கு காட்டுறாங்க. இதுக்கப்புறம் அவன் திரும்பி வரது கஷ்டம், அவன் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல அவன் திரும்பி வரணும், என் கையால சாவணும் அப்படின்னு மாறன் சொல்றாரு. இப்ப ஈரோக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பர்வீனா யாருக்கு கால் பண்ணிருப்பாங்கன்னா சித்தாராக்கு தான் கால் பண்ணிருப்பாங்க. இப்ப சித்தாராவும் வெளியே யாருக்கும் தெரிய வராங்க. டைரக்டர் தான் இந்த ரோலை பண்ணிருப்பாரு. வந்திருக்க லேடிஸோ என்ன ஒயர்லாம் வெளியே நீட்டிட்டு இருக்கு, என்ன விஷயம் கேக்குறாங்க. வேலை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வாமாரா தனியா பிளான் போடலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. மாறன் கிட்ட பிளான் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் போன் கால் வந்து இருமாறா நான் வந்துடுறேன் அப்படின்ற வெளியே போறாரு. இப்ப மாறன் மட்டும் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு பார்த்தா மெய்யப்பன் வர்றாரு. மெய்யப்பனோட ஆட்களும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே மாறனை சுத்து போறதை இவர் கவனிக்கிறாரு. என்ன மெய்யப்பா இது அப்படின்னு கேக்குறாரு. நான் மாட்டினோட என்ன விட்டுட்டல, உன்னை கொஞ்சமா சொல்றேன்னு மெய்யப்பன் கேக்குறாரு. இவரை மெய்யப்பனை அட்டாக் பண்ணலான்னு எந்திரிக்க பாக்குறாரு. ஆட்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க. அசிஸ்டன்ட் வம்சியை பார்த்து என்ன சொல்றானா, சார் உங்களுக்கு முன்னாடியில இருந்து நான் ஈரினுக்கு தான்
அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருக்கேன், என் விசுவாசம் இவங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவரும் கன் எடுத்து ஷூட் பண்ணிடலாம் நினைக்கிறாரு. பார்த்தா ஒரு வலையில் தான் இவர் கால் வச்சிருப்பாரு. அந்த வலையை யாரோ வேகமா இழுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. போட்ல வச்சே வம்சியோட கதையை ஹீரோட ஆட்கள் முடிச்சிடுறாங்க. அதே மாதிரி அந்த பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, நாங்க தான் சித்தாவை தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்களை பாக்குறதுக்கு வராது. அவங்களும் கதவெல்லாம் லாக் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஸ்லெட்ஜ் ஹாமரை வச்சு அந்த கதவெல்லாம் உடைச்சிடுறாரு. அவங்களும் விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்சுறாங்க. பயங்கரமா அடிச்சு ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறது. அந்த இடத்த வச்சும் பயங்கரமா கெஞ்சிட்டு இருக்காங்க. ரொம்ப கொடூரமா சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறது. இவங்க எல்லாரோட தலையிலயும் ஒரு கவரை கவுத்திடுறது. அங்க ஒரு பொதகுழி மாதிரி இருக்கும். அந்த பொதகுழியில இவங்களை தலைகீழ கவுத்திடுறது. மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு கொடூரமா இறந்து போறாங்க. இந்த தகவல் எல்லாமே நஞ்சுண்டாக்கு தெரிய வருது. நஞ்சுண்டா பயங்கரமா கோவப்படுறது. எங்க இருந்தாலும் அவனை தூக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கடை வீடுன்னு எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. அவர் எந்த இடத்துலயுமே இல்லைன்றது இவங்க எல்லாருக்கும் தெரிய வருது. இப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. நஞ்சுண்டாவையும் கொள்ளணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. ஆனா ஈரின்னு மத்த எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் வேணாம், நம்ம கொஞ்ச நாள் மறைஞ்சிருப்போம், நம்ம இதெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரின்னு ஏத்துருப்பாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வராங்க. எங்க அப்பா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட கேக்குறாங்க. நீங்க கூட்டு வந்திருப்பீங்க நினைச்சேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. இல்லையே, உன் கூட வரதான் நாங்க நினைச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி தேடி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வீடு முழுக்க தேடி பாக்குறாங்க. அப்பாவை எந்த இடத்துலயும் கண்டுபிடிக்க முடியல. இப்பதான் இவங்களுக்கு ஒரு பானை வந்திருக்கு. அந்த பானையில பார்த்தா மாலிகோட வாட்ச் மட்டும்தான் வந்திருக்கு. அவன் தான் எரிச்சு சாவடிச்சிருக்கான் அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வருது. இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஆறுதல் சொல்றாரு. இப்ப அவனை கொன்னே தீரணுன்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறது. இப்ப வேணாம் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் தடுக்கிறது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் போக போறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அவங்க ரெண்டு பேருமே கூட வந்திருப்பாங்க. கீழே அவங்க வெயிட் பண்றாங்க. இவர் மட்டும் மேல வர்றாரு. இப்ப ஆட்களும் அவர் வந்து அட்டாக் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. இப்ப ஹீரோவும் தைரியமா அந்த இடத்துக்கு வந்து எதிர நிக்கிறாரு. நஞ்சுண்ட உட்காந்து இருக்க சேருக்கு பின்னாடி கத்தியெல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாரு. சாதாரணமா ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே அந்த கத்தி எடுத்து அவரோட தலையை வெட்டிடணும் தான் பிளான் போடுவாரு. அப்படியே கட் பண்ணி கீழே இருக்க இவங்க ரெண்டு பேரை காட்டுறாங்க. இப்ப இவங்க உட்காந்து இருக்கும் போது கார்ல வந்து ஒரு தலை விழுது. இவங்களும் ஷாக்க வராங்க. அவர் கத்தி எடுக்கிறதுக்குள்ள ஹீரோவும் அந்த சேரை எட்டி மிதிக்கிறாரு. அது ரொட்டேட் ஆவதுல இவர் அந்த கத்தியை எடுத்துருவாரு. இதை கொஞ்சம் கூட நஞ்சுண்டா எதிர்பார்க்க மாட்டாரு. அந்த கேப்ல நஞ்சுண்டாவோட தலையை வெட்டிடுவாரு. ஜன்னல் உடச்சிட்டு அந்த தலை தான் கீழே விழுந்திருக்கும். இதை பார்த்து எல்லாருமே ஸ்டன் ஆயிடுறாங்க. இவர் எதுவுமே பண்ணாம அங்கிருந்து போக விட்டுறாங்க. இந்த ஜேர்னில ஈரின் ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இந்த விஷயத்தெல்லாம் விட்டுருங்க, நம்ம எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த கத்தியை நான் கீழே இறக்கும் போது என் உயிர் போனா கூட பரவாயில்ல, நான் நேசிக்கிறவங்களோட உயிர் போயிருது. முதல்ல இறைவியோட உயிர் போச்சு, அதுக்கப்புறம் மாலிகோட உயிர் போயிருச்சு. இப்ப உன் உயிரும் போறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. அதனால இந்த கத்தியை நான் கீழே இறக்க போறது இல்லைன்னு சொல்றாரு. அவனை எப்படியாவது கொன்னே தீரணும் அப்படின்ற மாதிரி மாறன் சொன்னாரு பாத்தீங்களா. மாறன் சொன்ன விஷயத்த நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி இந்த மூணு லேடிஸும் சபதம் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நஞ்சுண்டாவும் ஆட்களும் இறந்து போனாங்கல்ல, எப்படியாவது ஹீரோவை கொள்ளணும் அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் சபதம் எடுக்கிறாங்க. ஹீரோவும் வரதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தயாரா இருக்காரு. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.